என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் புதிய காலை புதிய நாள் புதிய கிருவையை தந்து உங்களை புதிதாய் தேவன் நடத்த இருக்கிறார் நீங்கள் சாலையிலே வாகனத்தை ஓட்டி கொண்டு செல்லும் பொழுது பல எச்சரிப்பு பலகைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படிதானே குறுகலான வளைவு கவனமாக செல்லவும் என்று பல எச்சரிப்பு பலகைகள் இருக்கிறது அதை கவனிக்காவிட்டால் நடக்கப்போவது ஏதோ ஒரு ஆபத்து அப்படித்தானே ஆகவே தான் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதற்கு முன்பதாக பல சோதனைகள் பரிசோதனைகளை வைக்கிறார்கள் நன்றாய் படித்துக்கொண்டு எச்சரிப்பு பலகைகளை குறித்த காரியங்களையெல்லாம் நன்றாய் படித்து சென்றால் தான் உங்களுக்கு லைசன்ஸ் உலகத்தில் கொடுக்கப்படும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பல வேளைகளில் இது போலதான் எச்சரிக்கிறார் இப்படி கவனமாய் போ கவனமாய் செய் இப்படி கவனமற்று நடக்காது என்று நீங்கள் கேட்கலாம் இந்த எச்சரிப்புகள் எனக்கு எங்கிருந்து வரும் ஒரு அற்புதமான வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் பத்தொன்பது பதினொன்று அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள் அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை மிகுந்த பலன் உண்டு என்று என்னுடைய இளமை நாட்களில் நான் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு நீதிமொழியை நான் படிப்பது வழக்கம் சங்கீதத்தில் ரெண்டு சங்கீதம் நீதிமொழியில் ஒரு அதிகாரம் நான் படிப்பது வழக்கம் நீதிமொழியை படிக்கும் பொழுது எப்பொழுதுமே எனக்கு பரவசமா இருக்கும் ஏன் தெரியுமா முந்தின நாள் நான் சந்தித்து கொண்டிருந்த பிரச்சனை எதுவோ அல்லது அன்றைக்கு நான் சந்திக்க போகிற பிரச்சனை எதுவோ அதற்கு ஆண்டவர் தெளிவாய் பேசுவார் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் எப்படி இந்த தேவனுக்கு என் தேவைகள் தெரியும் எப்படி இந்த தேவனுக்கு இன்றைக்கு இது நடக்கப் போகிறது என்று தெரியும் என்னை ஏற்கனவே எச்சரித்தாரே இப்படி செய்யாத இப்படி பேசாதே இங்கே போகாதே என்று கர்த்தர் சொன்னாரே என்று நான் பல வேளைகளில் மாலையில் வந்து அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கும் பொழுது உணர்த்தப்படுவது உண்டு சில வேளைகளில் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காமல் நான் சிக்கி கொண்டதும் உண்டு இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற அன்பு வாலிப மகனே மகளே உனக்கு நான் அன்பாய் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் நீ அமர்ந்திருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேள் ஆறுதலாயும் பேசுவார் அதே நேரத்தில் எச்சரிப்பாயும் பேசுவார் சங்கீதக்காரன் சொல்கிறான் அன்றியும் அவைகளால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் கூடவே அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு எச்சரிப்பின் சத்தத்தை பார்த்துவிட்டு அதற்கு கவனமாய் செல்லவில்லை என்றால் நடக்கப் போகிறது அங்கே விபத்து அதே போலத்தான் ஆண்டவர் தன் பிள்ளைகளை எச்சரிக்கும் பொழுது நீங்கள் அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து சரியாண்டவரே நான் இதை கை கொள்ளுகிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் உங்களுக்கு மிகுந்த பலனை ஆண்டவர் நிச்சயம் தருவார் எவ்வளவு ஒரு அற்புதமான வேதம் இல்லையா இந்த வேதத்தை அனுதினமும் வாசியுங்கள் எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கைக்கொள்ளுங்கள் மிகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் பரலகத்தின் தேவனே நல்ல பிதாவே உங்களுடைய வசனம் எங்களுக்கு ஆறுதலை மட்டுமல்ல எச்சரிப்பையும் கொடுக்கறதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் அன்றியும் அவைகளால் உமது அடியன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு என்று சொன்னீரே இந்த பலனுக்காக நன்றி உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கைல இன்றைக்கு அது நிறைவாய் தங்கட்டும் விசேஷமாய் என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறேன் ஒருநாளும் உங்களுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பா ராஜாதி ராஜா ஏசுவின் நாமத்தில் பிதாவை அன்புக்குரியவர்களே அனு தினமும் ஆண்டருடைய வார்த்தை வாசியுங்கள் எச்சரிப்பின் சத்தத்தை கேளுங்கள் ஆபத்துகளுக்கு தப்புவிக்கப்படுவீர்கள் கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு இதனால் ஒரு வெற்றியின் நாள் உங்களை ஆசீர்வதிப்பார் அமைன்